நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாகை மற்றும் திருப்பூர் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. திருப்பூரில் மீண்டும் சுப்பராயனே போட்டியிடுகிறார். நாகையில் வை செல்வராஜுவும் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் இவர்கள் இருவரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்தார். இதேபோல் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் துரை வைகோ போட்டியிடுகிறார். அவரும் முதல்வரை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உடன் இருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, பிரதமர் 5 முறை அல்ல 50 முறை வந்தாலும் தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற முடியாது என்றார். நரேந்திர மோடி 5 தடவை என்ன, 50 தடவை இங்கு வந்தாலும் இந்த தமிழகத்தை திராவிட பிடியிலிருந்து விடுவிக்க முடியாது. அவர் எதையோ நினைத்துக் கொண்டு எதையோ பேசுகிறார். மேரா பாரத், மேரா பரிவார் என்று ஒவ்வொரு இடத்திலையும் கூச்சலிட்டார். அப்படின்னா இந்தியாங்கிறது அவருடைய பரிவாரம், அவருடைய அமைப்பில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்களே, அவங்களா அவங்க பரிவாரா? உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.